ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ராதா அண்ட் கீதா இவங்க ரெண்டு பேருக்கும் பிடித்தவை மற்றும் பிடிக்காதவை பற்றிய உரையாடலை தான் நம்ம இன்னைக்கு இங்கிலீஷில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ராதா வந்து கீதாவை பார்த்து கேட்கறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹாய் கீதா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் வந்து கான்வர்சேஷனோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஈஸியான கான்வர்சேஷன்லாம் வரும் போக போக கொஞ்சம் கிரிட்டிகலான கான்வர்சேஷன்லாம் வரும் சரிங்களா இப்போ வந்து ராதா வந்து கீதாவை பார்த்து கேட்குறாங்க ஹாய் கீதா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது ஹாய் கீதா ஹவா யூ அதுக்கு கீதா என்ன சொல்றாங்க அப்படின்னா நன்றாக இருக்கிறேன் நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நான் நல்லா இருக்கிறேன் நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க இங்கிலீஷில் எப்படி சொல்றது நன்றாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ஃபைன் அல்லது ஐ எம் குட் இப்படி சொல்லலாம் சரிங்களா அடுத்து நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க அது இங்கிலீஷில் எப்படி சொல்றது வாட் யூ அல்லது யூ சரிங்களா இந்த மாதிரி கீதாவும் ராதாவும் நல்லா விசாரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ராதா வந்து உனக்கு சமைப்பது பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ராதா என்ன கேட்குறாங்க உனக்கு சமைப்பது பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா டு யூ லைக் டு யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பாருங்க இருக்குது இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து இதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது இப்போ வாங்க நம்ம வந்து இந்த மாதிரி சமைப்பது சாப்பிடுவது தூங்குவது இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து எப்படி கரெக்டாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து குக் அப்படிங்கிற வேர்ட் இருக்குது சரிங்களா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சமை அப்படின்னு அர்த்தம் அதாவது சமையல் செய் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து வேர்பு அப்படிங்கிற பேர் சரிங்களா குக் அப்படிங்கிறது வந்து சமையல் செய் அப்படின்னு அர்த்தம் அது என்னது குக் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்பு அதே இது நம்ம சென்டென்ஸ்ல என்ன பார்த்தோம் சமைப்பது அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா சென்டென்ஸ்ல என்ன பார்த்தோம் சமைப்பது அப்படின்னு பார்த்தோம் இந்த சமைப்பது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வேர்டு இருக்கா அப்படின்னா இருக்கு என்ன வேர்டு அப்படின்னா இப்போ இந்த வேர்பு இருக்கு இல்லையா குக் அப்படின்னு இருக்கு இல்லையா அதோட ஐஎன்ஜி சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து சமைப்பது அப்படிங்கிற மீனிங் தரும் அதாவது குக்கிங் அப்படின்னா அது வந்து சமைப்பது அப்படிங்கிற மீனிங் தரும் இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் அப்படின்னா ஜெரன் அப்படின்னு பேர் குக்கிங் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்ன பேரு ஜெரண்ட் அதாவது வெறுபோல் ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு ஜெரண்ட் அது இன்னொரு இதே மாதிரி வேட்றிருக்கு என்ன அப்படின்னா சமைக்க அப்படின்னு வரும் அதாவது எனக்கு சமைப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு சமைக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல வந்து மீனிங் தான் ஆனா இங்கிலீஷ்ல வந்து அதை வந்து டிஃபரண்ட் பண்ணி காட்டணும் சரிங்களா எனக்கு சமைப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு சமைக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல வந்து மீனிங் தான் இங்கிலீஷ்ல அது வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும் இப்போ பாருங்க இப்போ சமைக்க அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வேர்டு இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்குது அதுக்கு என்ன வேர்டு அப்படின்னா அந்த வேர்பு இருக்கு இல்லையா வேணா குக் அந்த குக் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து டூ சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து சமைக்க அப்படிங்கிற மீனிங் தரும் அதாவது டூ குக் அப்படின்னா அது வந்து சமைக்க அப்படிங்கிற மீனிங் தரும் இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் அப்படின்னா இன்ஃபினேட்டிவ் டூ குக் அதாவது வெர்புக்கு முன்னாடி டூ சேர்த்தோம்னா அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் இன்ஃபினேட்டிவ் இதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க ஈட் அப்படின்னா எனது சாப்பிடுன்னு அர்த்தம் ஈட்டு அப்படின்னா சாப்பிடு அதே இது சாப்பிடுவது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்றது அப்படின்னா அதாவது எனக்கு சாப்பிடுவது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்றது சாப்பிடுவது அப்படிங்கிறதுக்கு அந்த ஈட்டோட ஐயன்ஜி சேர்த்தோம்னா அந்த சாப்பிடுவது மீனிங் தந்துரும் அதாவது ஈட்டிங் அப்படின்னா அது வந்து சாப்பிடுவது அப்படிங்கிற மீனிங் தரும் அதே என்னது ஜெரண்டு அதே இது சாப்பிட அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி வேட்ருக்கு அந்த வெப்பு வேப்புக்கு முன்னாடி டூ சேர்த்தோம்னா அது வந்து சாப்பிட அப்படிங்கிற மீனிங் தரும் அதாவது ஈட்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி டூ சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட அப்படின்னு முயந்திரும் இப்போ டூ எயிட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இதே மாதிரி வேற எக்ஸாம்பிள் பாருங்க ஸ்லீப் அப்படின்னா தூங்குன்னு அர்த்தம் இப்போ தூங்குவது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் ஸ்லீப்பிங் இது வந்து உங்களுக்கு வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா இப்போதைக்கு பார்த்துக்காங்க சென்டென்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அடுத்து பாருங்கள் தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது டூ ஸ்லீப் அடுத்து பாருங்க ஸ்டடி அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன படி இப்போ படிப்பது அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன ஸ்டடியிங் அதே இது படிக்க அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன டூ ஸ்டடி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ரைட் அப்படின்னா எழுது அப்படின்னு அர்த்தம் ரைட் அப்படின்னா எழுது இப்போ எழுதுவது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன ரைட்டிங் எழுத அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன டூ ரைட் நெக்ஸ்ட் பாருங்க சிங் அப்படின்னா பாடு அப்படின்னு அர்த்தம் அப்போ பாடுவது அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன சிங்கிங் இப்போ பாட அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன டூ சிங் நெக்ஸ்ட் பாருங்க டான்ஸ் அப்படின்னா ஆடு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆடுவது அப்படிங்கிறதுக்கு என்ன டான்சிங் ஆடு அப்படின்னா டு டான்ஸ் சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகே இப்போ வந்து சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க உனக்கு சமைப்பது பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா ராதா வந்து அப்போ அதுல வந்து உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து டூ யூ லைக் உனக்கு பிடிக்குமா அப்படின்னா டூ லைக் நெக்ஸ்ட் என்ன சமைப்பது இப்பதான் பார்த்தோம் சரிங்களா இப்போ சமைப்பது அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அந்த வேர்போட ஐந்து சேர்க்கணும் இப்போ சமையல் செய்யல சமையல் செய்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது குக் இப்போ அந்த வேர்போட ஐஞ்சு சேர்த்தோம்னா சமைப்பது மீனிங் தந்துடும் சரிங்களா இப்போ டு லைக் குக்கிங் அப்படின்னா உனக்கு சமைப்பது பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் உனக்கு சமைக்க பிடிக்குமா அதே இது தமிழில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் உனக்கு சமைப்பது பிடிக்குமா அப்படின்னாலும் ஒன்று தான் உனக்கு சமைக்க பிடிக்குமா அப்படின்னாலும் ஒன்று தான் ஆனால் இங்கிலீஷில் வந்து அந்த வேர்டை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும் சரிங்களா உனக்கு சமைக்க பிடிக்குமா அப்படிங்கிறது எப்படி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதுக்கு டு லைக் அடுத்து என்னது சமைக்க அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் சரிங்களா சமைக்க அப்படிங்கிறது அந்த வேர்புக்கு முன்னாடி டூ சேர்த்தா போதும் அப்போ டூ குக் யூ லைக் டு குக் அப்படின்னா உனக்கு சமைக்க பிடிக்குமா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ வாங்க பார்க்கலாம் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போது உனக்கு சாப்பிடுவது பிடிக்குமா அப்படிங்குறது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்போ உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டில் சொல்லிடணும் சரிங்களா அப்போ டூ லைக் உனக்கு பிடிக்குமா நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அதாவது து அப்படின்னா ஈட் சாப்பிடுவது அப்படின்னா ஜெரண்டு அப்ப அந்த ஈட்டோட ஐயி சேர்த்தோம்னா அது சாப்பிடுவது அப்படிங்கிற மீனிங் தரும் லைக் ஈட்டிங் அப்படின்னா உனக்கு சாப்பிடுவது பிடிக்குமா அதே இது உனக்கு சாப்பிட பிடிக்குமா அப்படின்னா தமிழ்ல பார்த்தோம்னா உனக்கு சாப்பிடுவது பிடிக்குமா அப்படின்னாலும் ஒண்ணுதான் உனக்கு சாப்பிட பிடிக்குமா அப்படின்னாலும் ஒண்ணுதான் சரிங்களா இங்கிலீஷை பொறுத்தளவுல அது வந்து வேர்டை வந்து டிஃபரன் பண்ணி காட்டணும் அப்போ உனக்கு சாப்பிட பிடிக்குமா அப்படிங்கிறது உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் சொல்லிடணும் சாப்பிட்டு அப்படிங்கிறதுக்கு என்னது அது வந்து ஒரு இன்ஃபினேட்டிவ் இன்ஃபினேட்டிவ் என்ன அந்த வேர்புக்கு முன்னாடி டூ சேர்க்கணும் அப்போது ஈட்டு தான் வேர்பு அந்த வேர்புக்கு முன்னாடி டூ சேர்த்தோம்னா அது வந்து சாப்பிடு அப்படிங்கிற மீனிங் வந்துடும் அப்போ டூ லைக் இட் யூ லைக் டு ஈட் அப்படின்னா உனக்கு சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க உனக்கு என்னை பிடிக்குமா அப்படிங்கிற சென்டென்ஸ் இருக்கு உனக்கு என்னை பிடிக்குமா இதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது வழக்கு போல உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது வந்து என்னது டூ யூ லைக் அடுத்து பாருங்க என்ன இருக்கு எண்ணெய் அப்படின்னு இருக்கு அதாவது இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாம் எப்படின்னா அது வந்து வேபு சரிங்களா வேப்னு என்ன ஒரு செயல் ஒரு செயலை குறிக்கிறது தான் வேபு ஆனா இங்க பாருங்க எண்ணெய் இருக்கு எண்ணெய் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னா மீ அப்படின்னு அர்த்தம் என்ன எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன மீ அப்படின்னு அர்த்தம் மீ அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா அது வந்து நவுன் அதாவது வேபோட தான் ஐயன்ஜி இதெல்லாம் சேர்ப்போம் சரிங்களா நவுனோட வந்து ஐஎன்ஜி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம் அப்படியே யூஸ் பண்ணுவோம் சரி சரிங்களா புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இப்போ எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன மீ அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணணும் யூ லைக் மீ உனக்கு என்னை பிடிக்குமா நவுனா என்ன மனிதரையோ அல்லது ஏதாவது பொருளையோ குறியக்கூடியது தான் நவுன் சரிங்களா வெர்ப்னா என்ன செயல்களை குறிய இப்போ எண்ணெய் அப்படிங்கிறது என்னது அது தான் குறிக்க அப்போ அது வந்து நவுன் சரிங்களா நவுன் வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணிடணும் எஞ்சி இதெல்லாம் செய்யக்கூடாது பட் லைக் மீ அப்படின்னா உனக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் உனக்கு கவிதாவை பிடிக்குமா இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது வழக்க முலம் உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத டு யூ லைக் அடுத்து பாருங்கள் கவிதா சரிங்களா கவிதான்றது கவிதாங்கிறது வேப்பா நவுனா அதாவது நவுன் சரிங்களா அதாவது மனிதரையோ பொருளையோ குறிச்சதுன்னா அது நவுன் தான் சரிங்களா இப்போ நவுன் வந்து அது அப்படியே யூஸ் பண்ணிடும் இப்போ கவிதா அப்படிங்கறத அப்படியே யூஸ் பண்ணிடுறோம் யூ லைக் கவிதா இன்னும் கவிதாவே பிடிக்குமா ஓகே இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இன்னும் கான்வர்சேஷனுக்குள்ளே போகல சரிங்களா உனக்கு அவனை பிடிக்குமா இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் உனக்கு அவனை பிடிக்குமா அப்படிங்கிறத உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது வளர்க்கும் போல டியூ லைக் அவனை அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன ஹிம் டூ யு லைக் ஹிம் அப்படின்னா உனக்கு அவனை பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் உனக்கு அவளை பிடிக்குமா அப்படின்னா வளர்க்கும் போல் உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது டு யூ லைக் அவளை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹேர் சரிங்களா டூ யூ லைக் ஹேர் அப்படின்னா உனக்கு அவளை பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம் ஓகே இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் உனக்கு மாம்பழம் பிடிக்குமா உனக்கு மாம்பழம் பிடிக்குமா அப்படிங்கிற இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது வளர்க்கும் போல் உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது டூ லைக் மாம்பழம் அப்படிங்கிறதுக்கு அப்படியே யூஸ் பண்ணணும் மேங்கோ டு லைக் மேங்கோ அதே இது உனக்கு ரஜினியே பிடிக்குமா உனக்கு ரஜினியை பிடிக்குமா எப்படி சொல்கிறது வழக்கம்போது உனக்கு பிடிக்குமா டு யூ லைக் ரஜினியை ரஜினி அப்படிங்கிற வேர்டு அப்படியே யூஸ் பண்ணிடணும் சரி டு லைக் ரஜினி சரிங்களா அந்த வேர்டை அப்படியே யூஸ் பண்ணிடணும் டு லைக் ரஜினி அப்படின்னா உனக்கு ரஜினியை பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ வாங்க கான்வர்சேஷனுக்குள்ளே போகலாம் ராதா வந்து கீதா கிட்டே என்ன கேட்டாங்க உனக்கு சமைப்பது பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு இங்கிலீஷில் என்ன யூ லைக் குக்கிங் அப்படின்னு இங்கிலீஷில் அதை சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட்டு கீதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆம் எனக்கு சமைப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆம் எனக்கு சமைப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஆம் அப்படிங்கிறது எஸ் பேலன்ஸ் என்ன இருக்குது எனக்கு சமைப்பது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லிடணும் அப்போ எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் ஐ லைக் நெக்ஸ்ட் என்னது சமைப்பது சரிங்களா இவ்வளோ பார்த்தோம் சமைப்பது அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன குக்கிங் ஐ லைக் குக்கிங் அப்படின்னா எனக்கு சமைப்பது பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகே அதே இது எனக்கு சமைக்க பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்கிறது இங்கிலீஷில் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து ஐ லைக் சமைக்க அப்படிங்கிறதுக்கு ஐ லைக் டு கு சரிங்களா எனக்கு சமைக்க பிடிக்கும் அதாவது தமிழில் மீனிங் ஒன்று தான் இங்கிலீஷ்லையும் மீனிங் ஒன்று தான் இந்த வேர்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஓகே இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடணும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து ஐ லைக் அடுத்து என்ன இருக்குது உன்னை உன்னை அப்படிங்கிற இங்கிலீஷ் என்ன யூ ஐ லைக் யூ அப்படின்னா எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் எனக்கு இட்லி பிடிக்கும் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் எனக்கு இட்லி பிடிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடணும் ஐ லைக் அடுத்த என்ன இட்லி இட்லிக்கு இங்கிலீஷ் என்ன இட்லி தான் சரிங்களா எனக்கு இட்லி பிடிக்கும் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் ஐ லைக் இட்லி ஓகே இவ்வளோ நேரம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இப்போ வாங்க கான்வர்சேஷனுக்குள்ளே போகலாம் அடுத்து ராதா என்ன கேட்குறாங்க அப்படின்னா உனக்கு டிவி பார்ப்பது பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க கீதா கிட்ட என்னடா ஒரே பிடிக்குமா பிடிக்குமானா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா ராதாவுக்கும் கீதாவுக்கும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அதாவது டாப்பிக்கே என்னது தான் ராதாவுக்கு என்ன பிடிக்கும் கீதாவுக்கு என்ன பிடிக்கும் தான் டாபிக்கே ஆனால் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சரிங்களா இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ உனக்கு டிவி பார்ப்பது பிடிக்குமா அப்படிங்கிற இங்கி இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லிடணும் உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம் லைக் ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்கு டிவி பார்ப்பது சரிங்களா இப்போ டிவி பார்ப்பது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது விளாட்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு சரிங்களா அப்போ வாட்சிங் டிவி டிவி பார்ப்பது அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லணும் சொல்லணும் ஓகே கீதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு டிவி பார்ப்பது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு டிவி பார்ப்பது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பிடிக்காது அப்படின்னு நெகட்டிவில் சொல்கிறாங்க அப்போ இங்கிலீஷில் இது எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும் இப்போ எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன ஐ டோன்ட் லைக் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன ஐ டோன்ட் லைக் பேலன்ஸ் என்ன இருக்குது டிவி பார்ப்பது அப்போ என்னது இங்கிலீஷில் என்ன இருக்குது வாட்சிங் டிவி இப்போ எனக்கு டிவி டிவி பார்ப்பது பிடிக்காது அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐ டோன்ட் லைக் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லணும் ஓகே எனக்கு டிவி பார்ப்பது பிடிக்காது அப்படின்னு கீதா சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆனால் எனக்கு புத்தகம் படிப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எனக்கு டிவி பார்ப்பது பிடிக்காது ஆனால் எனக்கு புத்தகம் படிப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஆனால் அப்படிங்கிறது பட் சரிங்களா ஆனால் அப்படிங்கிறதுக்கு என்னது பட் அடுத்து என்ன இருக்குது எனக்கு புத்தகம் படிப்பது பிடிக்கும் அதில் அதில் வந்து ஃபஸ்ட்டில் இங்கிலீஷில் என்ன சொல்லணும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடணும் இப்போ ஐ லைக் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன ஐ லைக் அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது புத்தகம் படிப்பது பேலன்ஸ் என்ன இருக்குது புத்தகம் படிப்பது இருக்குது அதாவது படிப்பது ஃபர்ஸ்ட்லேயும் புத்தகம் அப்படிங்கிறது ரெண்டாவதும் வரும் சரிங்களா ரீடிங் புக்ஸ் அப்படின்னு வரும் புத்தகம் படிப்பது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன ரீடிங் புக்ஸ் எனக்கு புத்தகம் படிப்பது பிடிக்கும் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஐ லைக் ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ராதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எனக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா கீதா அப்போ அதுக்காக ராதா என்ன கேட்குறாங்க நீங்கள் என்ன புத்தகம் படிப்பீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன படிப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க இது இங்கிலீஷில் எப்படி கொஷின் ஃபார்ம் பண்ணுறது இது வந்து ஒரு டபிள்யூஹெச் கொஷின் டப்ளியூஹெச் கொஷின் இல்லாமல் இது என்ன டென்ஸ்ன்னு பார்க்கணும் என்ன டென்ஸ் அப்படின்னா இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நல்லா பாருங்க நீங்கள் என்ன படிப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதனால இது வந்து என்னதான் ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்போது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல டபிள்யூஹெச் கொஸ்டினை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அப்போ டபிள்யூஹெச் கொஸ்டினில் அந்த டபிள்யூஹெச் வேர்டு தான் ஃபர்ஸ்ட்ல வரணும் தமிழ்ல அந்த டபிள்யூஹெச் வேர்டு என்ன இருக்குன்னு பாருங்க என்ன தான் டபிள்யூஹெச் வேர்டு என்ன அப்படிங்கிற இங்கிலீஷ்ல என்ன வாட் என்ன அப்படிங்கற இங்கிலீஷ்ல என்ன வாட் அதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா டபிள்யூஹெச் கொஸ்டினை பொறுத்தவரை அந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஹெல்பிங் வெர்ப் வரணும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஹெல்பிங் வெப் என்ன அப்படின்னா வில் சரிங்களா சிம்பிள் ஃபியூச்சர் ஹெல்ப்பிங் ஹெல்பிங் என்ன வில் அப்போ வாட் வில் அடுத்து என்ன இருக்கு தமிழ்ல நீங்கள் இருக்கு சரிங்களா அதுக்கடுத்து என்ன வரணும் அந்த வில்க்கு அடுத்து என்ன வரணும் சப்ஜெக்ட் வரணும் சப்ஜெக்ட் என்ன தமிழ்ல நீங்கள் இப்போ நீங்கள் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன யூ சரிங்களா வாட் வில் யூ அதுக்கு அடுத்து என்னன்னா மெயின் வெர்பு வரணும் சரிங்களா மெயின் ஒப்புனாங்க படிக்கிறது அப்படிதான் மெயின் வெறுப்பு சென்டென்ஸ் பாருங்க படிப்பீர்கள் அப்படின்னு இருக்கு இந்த படிப்பீர்கள் அப்படிங்கிறதுல அந்த சிம்பிள் ஃபியூச்சரை குறிக்கிறது இல்லையா அந்த ஃபியூச்சர் குறிக்கிறதுக்கு தான் அந்த ஹெல்பிங்கர் வில் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ படிப்பீர்கள் அப்படிங்கிறதுல பேலன்ஸ் என்னதான் இருக்கு படி அப்படிங்கிறதா இருக்கு சரிங்களா அப்போ படி என்ன ரீடு சரிங்களா படி அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன ரீடு வாட் யூ ரீடு அப்படின்னா நீங்கள் என்ன படிப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகே அதுக்கு கீதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்திரிகைகள் சிறுகதைகள் மற்றும் பலவற்றை படிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அது கீதை என்ன சொல்றாங்க பத்திரிகைகள் சிறுகதைகள் மற்றும் பலவற்றை படிப்பேன் இது இங்கிலீஷில் எப்படி சொல்றது பத்திரிக்கைகள் அப்படிங்கிறதுக்கு மேகசின்ஸ் சிறுகதைகள் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் மற்றும் பலவற்றை படிப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஆண்டு மோர் சரிங்களா இது வந்து இங்கிலீஷில் இந்த மாதிரி சொல்லணும் ஓகே அடுத்து ராதா என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ராதா என்ன கேட்குறாங்க உங்களுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது டூ யூ லைக் காஃபி உங்களுக்கு காஃபி பிடிக்குமா அப்படிங்கிறத டு லைக் காஃபி அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும் சரி அதுக்கு கீதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு டீ பிடிக்கும் ஆனால் காஃபி பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு டீ பிடிக்கும் ஆனால் காஃபி பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது ஐ லைக் டீ பட் ஐ டோன்ட் லைக் காஃபி ஐ லைக் டீ பட் ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படின்னு சொல்லணும் ஓகே அடுத்த ராதா என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த ஃப்ரூட் உங்களுக்கு பிடிக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்குறாங்க ராதா உங்களுக்கு எந்த ஃப்ரூட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இது இங்கிலீஷ்ல எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னா இதுவும் ஒரு டபுள்யூ கொஸ்டின் தான் சரிங்களா இதுவும் ஒரு டபுள்யூஜ் கொஸ்டின் தான் ஆனால் இது வந்து ஒரு சிம்பிள் டென்ஸ் சரிங்களா உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்கும் இல்லையா சிம்பிள் பிரசண்டென்ஸ் ஓகே இப்போ வாங்க சிம்பிள் மேக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணும் பொறுத்தளவில் எந்த ஃப்ரூட் இருக்கு இல்லையா அதுதான் அப்ப எந்த ஃப்ரூட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன விச் ஃப்ரூட் விச் ஃப்ரூட் அப்படிங்கிறது அதுக்கடுத்து பாருங்க என்ன வரணும் ஹெல்பிங் ஒர்க் வரணும் சிம்பிள் பிரசண்டன்ஸோட ஹெல்பிங் ஒர்க் என்ன டூ சரிங்களா அதாவது டபிள்யூஹெச் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும்போது அந்த டபிள்யூஹெச் வேர்க்கு அடுத்து டூ அப்படிங்கிற ஹெல்பிங்காக போடணும் சிம்பிள் பெர்சன் மிஸாக ஓகே அடுத்து பேலன்ஸ் நேருக்கு தமிழில் உங்களுக்கு பிடிக்கும் அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்கிறது யூ லைக் அப்போது எந்த ஃப்ரூட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது விச் ஃப்ரூட் டூ யூ லைக் அப்படின்னு கேட்கணும் ஓகே அதுக்கு கீதை என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம் அவங்க கீதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா என்ன ஃப்ரூட் உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டாங்க இல்லையா அதுக்கு கீதை என்ன சொல்கிறாங்க எனக்கு ஆரஞ்ச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது ஐ லைக் ஆரஞ்ச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால எக்ஸ்ட்ரா வேட வந்து ஆட் என்ன வேட அப்படின்னா வெரி மச் அதாவது எனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல ஐ லைக் ஆரஞ்ச் வெரி மச் அல்லது ஐ லைக் ஆரஞ்சு சோ மச் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ராதா என்ன கேட்குறாங்க அப்படின்னா வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும் இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது இதுவும் சிம்பிள் பிரசன்ட் தான் சரிங்களா அப்போ சிம்பிள் ப்ரெசென்ஸில் இது வந்து டபுள்யூஜி கொஷன் இப்போ வந்து இதில் டபுள்யூஜி கொஷின் வேர்டு என்ன வேற என்ன அப்படிங்கிறது தான் டபுள்யூஜி கொஷன் வேர்டு அது ஃபர்ஸ்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்போ வேறு என்ன அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன வாட் எல்ஸ் வாட் எல்ஸ் அப்படின்னா வேற என்ன அப்படின்னு அர்த்தம் அடுத்து என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ வந்து டு யூ லைக் இப்போ வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்குறது வாட் எல்ஸ் டு யூ லைக் வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்கணும் ஓகே அதுக்கு வந்து கீத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரவு சாப்பாட்டிற்கு பின் ஒரு டம்ளர் பால் குடிக்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க இரவு சாப்பாட்டிற்கு பின் ஒரு டம்ளர் பால் குடிக்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடணும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறது இங்கிலீஷ்ல என்ன ஐ ஐலாய் அதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா குடிக்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க என்ன வேட யூஸ் பண்ண போறோம் குடிக்க குடிப்பதுன்னு சொல்லல சரிங்களா எனக்கு குடிப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லல அர்த்தம் ஒண்ணுதான் ஆனா இங்க குடிக்க அப்படிங்கிற வேடை யூஸ் பண்ணியிருக்காங்க குடிக்க அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் டூ ட்ரிங் சரிங்களா குடிக்க அப்படின்னா டூ ட்ரிங் யாருமே பார்த்தோம் சரிங்களா ஐ லைக் டூ ட்ரிங் அப்படின்னா எனக்கு குடிக்க பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து என்ன இருக்குது தமிழில் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் பால் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன ஏ கிளாஸ் ஆஃப் மில்க் ஒரு டம்ளர் பால் அப்படிங்கிறதுக்கு ஏ கிளாஸ் ஆஃப் மில்க் ஓகே அதுக்கடுத்து பாருங்கள் பேலன்ஸ் என்ன இருக்குது தமிழில் இரவு சாப்பாட்டிற்கு பின் இரவு சாப்பாட்டிற்கு பின் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன ஆஃப்டர் டின்னர் சரிங்களா ஆஃப்டர் டின்னர் அப்படின்னா இரவு சாப்பாட்டுக்கு பின் அப்படின்னு அர்த்தம் ஓகே இரவு சாப்பாட்டிற்கு பின் ஒரு டம்ளர் பால் குடிக்க எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்றது ஐ லைக் டு ட்ரிங்க்ய கிளாஸ் ஆஃப் மில்க் ஆஃப்டர் டின்னர் அப்படின்னு சொல்லணும் சரி ஓகே அதுக்கடுத்து ராதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு பால் அவ்வளவா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க கீதா சொல்ல சொல்கிறாங்க எனக்கு பால் குடிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதா என்ன சொல்கிறாங்க எனக்கு பால் அவ்வளவாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது இங்கிலீஷில் எப்படி சொல்றது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பால் பிடிக்காது அப்படிங்கறத சொல்லிடணும் எனக்கு பால் பிடிக்காது அப்படிங்கிற இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது ஐ டோன்ட் லைக் மில்க் பேலன்ஸ் என்ன இருக்குது தமிழ்ல அவ்வளவாக அப்படின்னு இருக்குது அவ்வளவாக அப்படிங்கிற இங்கிலீஷ்ல என்ன தட் மச் சரிங்களா எனக்கு பால் அவ்வளவாக பிடிக்காது அப்படிங்கிற இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் ஐ டோன்ட் லைக் மில்க் மச் அப்படின்னு சொல்லணும் ஓகே அதுக்கடுத்து கீதா என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்று காலையில் நீ என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு கேட்குறாங்க இன்று காலையில் நீ என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு கேக்குறாங்க நல்லா பாருங்க இது என்ன டென்ஸ்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் சரிங்களா இது வந்து டபுள்யூஹெச் கொஸ்டின்னு அதுக்கடுத்து இது என்ன டென்ஸ்னு பார்க்கணும் சாப்பிட்டாய் அப்படின்னு சாப்பிட்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா அதாவது இது வந்து சிம்பிள் பாஸ்டென்ஸ் ஓகே சிம்பிள் பாஸ்ட்ஸ் இப்போ எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம் டபிள்யூஹெச் மேக் பண்ணலாம் அப்படிங்கறத வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன இந்த டபிள்யூஹெச்சி டபிள்யூஹெச் வேர்டு தான் வரணும் டபுள்யூஹெச் வேர்டு என்ன என்ன அப்படிங்கறது வேர்ட் அப்போ வாட் அடுத்து என்ன வரணும் சிம்பிள் பாஸ்டன்ஸோட ஹெல்பிங் வேர்ப் வரணும் சிம்பிள் பாஸ்டன்ஸோட ஹெல்பிங் வேப் என்ன டீட் சரிங்களா சிம்பிள் பாஸ்டன்ஸோட ஹெல்பிங் வேப் வந்து டீட் இப்போ வாட் இட் அதுக்கடுத்து என்ன வரணும் அப்படின்னா நீ சாப்பிட்டாய்னு இருக்கு இல்லையா அதில் நீ சாப்பிட்டு அப்படிங்கிறது மட்டும் வரணும் இப்போ வாட் இட் யூ ஈட் வாட் இட் யூ ஈட் அப்படின்னா அர்த்தம் நீ என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு அர்த்தம் அதே இது நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்படிங்கிறதுனா அது இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கோம் வாட் டு ஈட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா நீ என்ன சாப்பிட்டாய் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்டன்ஸு அதை எப்படி சொல்றது இங்கிலீஷில் வாட் இட் யூ ஈட் அப்படின்னு சொல்லணும் அதே இது என்ன நீ என்ன சாப்பிடுகிறாய் அப்படின்னா அது வந்து சிம்பிள் ப்ரஸன்டென்ஸு அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்லணும் ஓகே இப்போ வந்து தமிழில் வேற என்னங்க பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க இன்று காலையில் அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் இருக்கு இன்று காலையில் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்ன இந்த மார்னிங் இன்று காலையில் நீ என்ன சாப்பிட்டாய் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் வாட் இட் யூ ஈட் இந்த மார்னிங் அப்படின்னு கேட்கணும் ஓகே அதுக்கு வந்து ராதா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க நான் காலையில் சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் காலையில் சப்பாத்தி சாப்பிட்டேன் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பிட்டேன் நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிடணும் இப்போது ஐ ஏட் சப்பாத்தி ஏன்னா இது வந்து பாஸ்டன்ஸ் சரிங்களா சிம்பிள் பாஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த பாஸ்ட் வேர்பு யூஸ் பண்ணணும் அதனால ஏட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிடணும் இப்போ நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் ஐ ஏட் சப்பாத்தி அடுத்த என்ன பேலன்ஸில் காலையில் காலையில் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன இந்த மார்னிங் ஐ ஏட் சப்பாத்தி இந்த மார்னிங் அது வந்து கொஷின் வேட் கிடையாது சரிங்களா அது வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆச்சு அது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் இந்த கொஷின் மார்க் இருக்கும் ஆனால் கொஷின் மார்க் அது கிடையாது ஓகே நான் காலையில் சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் ஐ ஏட் சப்பாத்தி இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து கீதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரவு என்ன சாப்பிடுவாய் அப்படின்னு கேட்குறாங்க கீதா என்ன கேட்குறாங்க இரவு என்ன சாப்பிடுவாய் அப்படின்னு கேட்குறாங்க இது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்ன டென்ஸ்ன்னு பார்க்கணும் என்ன டென்ஸ் இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அதாவது என்ன சாப்பிடுவாய் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அதாவது அதனால இது வந்து என்ன டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஓகே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க ஓகே இங்க வந்து என்ன சாப்பிடுவாய் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும் கேள்வியா வாட் வெல்யூட் அப்படின்னு கேட்கணும் என்ன சாப்பிடுவாய் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும் வாட் வெல்யூட் அதே இது என்ன சாப்பிடுகிறாய் வாட் கேட்கணும் என்ன சாப்பிட்டாய் இருந்ததுன்னா வாட் டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கணும் என்ன சாப்பிடுவாய் அப்படி இருந்ததுனால வாட் வில் யூ ஈட் அப்படின்னு கேட்டிருக்கோம் இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பாருங்க ஃபஸ்ட்டில் உள்ளது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு செகண்ட் உள்ளது சிம்பிள் பாஸ்டன்ஸு மூணாவது உள்ளது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மூணுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது ஹெல்பிங் ஒர்க் மட்டும் மாறும் சரிங்களா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட ஹெல்பிங் வேர்பு என்ன டூ சிம்பிள் டென்ஸோட ஹெல்பிங் பண்ண அடிட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஹெல்பிங் பண்ண வில் சரிங்களா இந்த மூணு மட்டும்தான் மாறி இருக்கும் மற்றது எல்லாமே அதே தான் இருக்கும் புரிஞ்சதுல உங்களுக்கு எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுறதுன்னு ஓகே அங்கே பேலன்ஸ் என்ன பாருங்க தமிழ்ல இரவு அப்படின்னு இருக்கு சரிங்களா என்ன சாப்பிடுவாய் அப்படிங்கிறதுல வாட் வில்யூ ஈட் அப்படிங்கிறத சென்டென்ஸ் மேக் பண்ணியாச்சு பேலன்ஸ் எங்க என்ன இருக்கு தமிழ்ல இரவு அப்படிங்கிறதுக்கு அதாவது இரவில் என்ன சாப்பிடுவாய் அப்படின்னு அர்த்தம் அப்போ இரவில் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அட் நைட் இரவில் என்ன சாப்பிடுவாய் அப்படிங்கிற இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அட் நைட் வாட் வில்யூ ஈட் அட் நைட் அப்படின்னா இரவில் என்ன சாப்பிடுவாய் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ராதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரவில் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க ராதா என்ன சொல்றாங்க இரவில் எதுவும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன டென்ஸ்ல கேள்வி கேட்டாங்க சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் கேள்வி கேட்டாங்க சரிங்களா அவங்க பதிலும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இரவில் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் பதில் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸ் சரிங்களா ஏன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன ஐ வில் நாட் ஈட் ஆனா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சரிங்களா ஐ வில் நாட் ஈட் அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன் இது வந்து எழுதும்போது பயன்படுத்துவோம் பேசும்போது எப்படி சொல்றோம் ஐ ஓன்ட் ஈட் பேசும்போது எப்படி சொல்றோம் ஐ ஓன்ட் இட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க எதுவும் அப்படின்னு இருக்கு சரிங்களா எதுவும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அது எதுவும் திங் எதுவும் அப்படிங்கறது என்ன எனி திங் ஐ வில் நாட் ஈட் எனி திங் ஐ ஓன்ட் ஈட் எனி திங் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தமிழில் பேலன்ஸ் என்ன இருக்கு இரவில் இரவில் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருமே தெரியும் அட் நைட் இரவில் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் ஐ ஓன்ட் ஹீட் எனி திங் அட் நைட் அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் யூடியில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ